போதும் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து எல்லா மிஷின்ஸும் எல்லா பிராண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து இண்டஸ்ட்ரியல் மிஷின் பற்றி பார்க்க போகிறோம். எல்லா ஃபீச்சர்ஸு எப்படி யூஸ் பண்ணணும், யார் யார் யூஸ் பண்ணலாம், என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணலாம், அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், நம்ம ஆல்ரெடி வந்து மிஷின் செட்டப் பண்ணியாச்சு. இப்போது எல்லாமே வந்து ஃபீச்சர்ஸ் நம்ம வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை பார்க்க போகிறோம். இவர் தான் வந்து இப்போது டைல் பண்ணி பார்ப்பாரு. உங்கள் பேர் மோகன பிரசாத். மோகன பிரசாத், ஓகே. இப்போ நீங்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் மிஷின் வந்து ட்ரைல் பண்ணி காமிக்கிறீங்க, ஓகே. என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, எப்படி வந்து யார் யார் யூஸ் பண்ணலாம், என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணலாம், அது நீங்கள் ஓகே. இது என்ன பிராண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்? உஷா பிராண்ட். உஷா பிராண்டு, இது வந்து எலக்ட்ரிக்கா இல்லை கம்ப்யூட்டர்? எலக்ட்ரிக்கல். எலக்ட்ரிக்கல் ப்ளஸ் கம்ப்யூட்டர். சரி, ஓகே. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம போகிறதுக்குள்ள வந்து இந்த மிஷின் பற்றி நம்ம ஒரு பேசிக்காக வந்து ஓவரலாக பேசிக்கலாம். அது கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் ஃபீச்சர்ஸ் அது சொல்லுங்கள். இப்போ நம்ம இதுவரையும் மிஷினில் நம்ம தைக்காது, மிஷின் பற்றி எதுவுமே தெரியாது. ஓகே, இப்போ நம்ம இதுவரை நான் மிஷினே தைச்சது இல்லைன்னு அதுமே சொல்கிறவங்க கூட இதில் கற்றுக்கலாம். ஓகே, அதாவது இதில் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஓகே, இப்போ நம்ம எத்தனையுமே எலக்ட்ரிக்கல் மிஷினே எத்தனையோ ஃபாஸ்ட்டாக போவோம் அப்படின்னு நினச்சின்னு இருக்கோம். ஓகே, அப்படிலாம் எதுவும் கிடையாது. நம்ம இப்போ இதில் 500 வச்சுட்டோம்னா, ஆமாம், பொறுமையா எவ்வளவு மெரிச்சாலும் நம்ம ஃபுல் இது மெரிச்சாலும் மெதுவா தான் போவோம். ஓகே, இப்ப பாருங்க ட்ரெயில்ல எவ்வளவு மெரிச்சாலும் பொறுமையா தான் போவோம். பொறுமையா தான், ஓகே. அதனால நம்ம வேலை கத்துக்கிறவங்க கூட அந்த அளவுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை. ஃபாஸ்டா மெரிச்சுனே ஃபாஸ்டா போயிடுமோ, சரி ஓகே, அப்படின்னு பயப்பட தேவையில்லை. ஓகே, இப்போ வந்து நம்ம வீட்டுல பர்சனல் யூஸ் கூட பண்ணலாமா? இது பண்ணலாம் சார். அது எதுவுமே என்னென்ன வந்து கிளாத்ஸ்க்காக யூஸ் பண்ணலாம்? புரியல சார். என்னென்ன கிளாத் யூஸ் பண்ணலாம் இதுல? ஜீன்ஸ், மெட்டீரியல்ஸ் கேக்குறேன். ஜீன்ஸ், லெதர் முதல் கொண்டு எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஓகே, சோ லெதர், ரிக்ஸின், மொகாசின் எல்லாமே 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 வந்து எல்லா மெட்டீரியல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணலாம். சப்போஸ் இப்ப கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, சரி, நம்ம யுபிஎஸ்ல போட இருக்குமே அப்படிலாம் எது கிடையாது. யுபிஎஸ்ல போட்டு கூட தைக்கலாம். ஓகே, சோ இது வந்து எப்படி, ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம், எவ்வளவு கண்டினியூவா யூஸ் பண்ணலாமா, இல்ல வந்து லாங் யூஸ் பண்ணலாம் சார், எந்த ப்ராப்ளமும் வராது. இல்ல, என்னோட க்வெஸ்சன் வந்து இப்ப நான் வந்து ஒரு 4 ஹவர்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டேன், இப்ப மறுபடியும் வந்து அப்படியே ஒரு 2 hours எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணலாம், எதனா ஹீட் ஆயிடுமா அந்த மாதிரி? நீங்க மார்னிங் 8 இருந்து ஆரம்பிச்சு நைட் 10 வரை தைச்சாலும் ஒண்ணா ஆகும், எதுவுமே ப்ராப்ளம் ஆகாது, எந்த ப்ராப்ளமும் வராது. ஏன்னா நீங்க ஃப்ரெண்ட்ஸ் பாக்கலாம், இது ஃபுல்லா வந்து எலக்ட்ரிக் தான், கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. சோ இது கனெக்ஷன்ல தான் இது வந்து ஓடும். சப்போஸ் கனெக்ஷன் இல்லைன்னா நீங்க வந்து யூபிஎஸ் மூலமா நீங்க ஓட்டலாம். ப்ளஸ் இது எதுவுமே ஹீட்டிங் ப்ராப்ளமோ எதுவுமே வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் வராதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணலாம். வேறு எதுனா பெனிஃபிட் இருக்குது? வேறு என்ன பெனிஃபிட்ஸ்னால் இதில் லைட் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஓகே, டார்க்கு, லைட்டு, ஓகே, மீடியம் எதுவுமே வச்சுக்கலாம். சரி, ஓகே. இப்போ சப்போஸ் நம்மளுக்கு இப்போ நம்ம நீடில் இப்போ ஸ்டிச் பண்ணுறோம், ஆமாம், நீடில் மேலே நிற்கணும்னா இங்கே ஆப்ஷன் இருக்கும், மேலே நிற்கணும். அடிக்கடி திருப்புவோம், திருப்பிட்டு திருப்புவாங்க, அதனால அது அந்த மாதிரி கஷ்டம் இதெல்லாம் இருக்க கூடாது. கீழே நிற்கும், மேலே வச்சா மேலே நிற்கும். ஓகே, அதனால இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. சரி, அது வேலை தெரியாது, நான் இதுவரை தைச்சதே கிடையாது, மிஷின்ல மிஷின் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது அந்த மாதிரி சொல்றவங்க கூட நம்ம ஈஸியா கத்துக்கலாம். ஓகே, அது நம்ம ஒரு சிம்பிளா ஒரு சாம்பிள் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம நூல் எப்படி போறது, அது அட்ஜஸ்ட்மெண்ட். இப்போ நான் இந்த மிஷின் வாங்கணும்னா என்னென்ன ஃபர்ஸ்ட்
அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், எப்படி வந்து செட் பண்ணணும் அது கொஞ்சம் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க, இப்போ நான் புதுசாக ஒரு மிஷின் வாங்கியிருக்கிறேன், இதுக்கு எப்படி செட் பண்ணணும்னு இவர் சொல்லுவார். ஸோ இதுதான் மிஷின் பிராண்ட் வந்து உஷா. சார் சொல்லுங்கள் சார், இப்படி இந்த பின்னு மூலயமா தான் இந்த மிஷினே ஓடும். சரி ஓகே, ஓகேங்களா. போட்டு அமுத்துல லைட்டாக அதுக்கப்புறம் தேச்சு போற அளவுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துல 4 ஜேஸ் தேய்ப்பாங்க, அந்த மாதிரி இதுக்கு இது யூஸ் ஆகும். இது சரி ஃபாஸ்டா போகும் ஓகேங்களா. இப்பதான் நான் வேலை கத்துக்கிறேன், எனக்கு ஃபாஸ்ட்ல அந்த அளவுக்கு வேலை வராது. நான் இப்ப மெதுவா தைக்கணும். இப்ப மெச்சின் இவ்வளவு ஃபாஸ்டா போகுது, நான் எப்படி மெதுவா தைக்கிறதுனா மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, எவ்வளவு மைனஸ் என்ன பண்ணிக்கலாம், 1500 இல்ல 500 வரையும் போகும். ஓகே, சப்போஸ் இப்ப நம்ம இது நிடில் இப்ப அப்ல இருக்கு. ஆமா, இப்ப நம்ம தேச்சு முடிச்சிட்ட நிடில் கீழே வரணும்னா இந்த பாருங்க பி டவுன் இருக்கா, பி டவுன். ஆமா, மெரிக்கும் போது விட்டுட்டு கீழே தான் ஆயிடும். இப்ப நம்ம ஃபாஸ்ட் கீழே இருந்தா கம்மியா இருக்கு. மினிமம் 2500 வைப்பாங்க. ஓகே, சரிப்பா. வாவ், கீழே இருக்கும். நம்ம ஏன்னா ப்ளவுஸ் என்ன டெக்மெண்ட் டக்குன்னு இப்படி திருப்புவாங்க. ஆமா, இது மாதிரி அடிப்பாங்க, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, சப்போஸ் நம்ம மேலதான் வைக்கணும்னா இங்க பிரஸ் பண்ணி பாத்தீங்களா. ஆமா, பி அப்புன்னு வரும். சரி, இப்ப நீங்க என்னதான் மெரிச்சாலும் மேல நிக்கணும் நீடியல். டக்குன்னு லிப்ட் இருக்கும். இந்த லிப்ட் தூக்கிட்டு காலை இப்படி திருப்பிங்கன்னா சிறப்பு ஓகேங்களா. இப்ப அப்புல இருந்துச்சுன்னா இப்ப நம்ம ஏதாவது முடிக்க போறோம், இப்ப இப்படி தூக்கிட்டு இஸ்தல டக்கு நிறுத்தலாம். இந்த இதெல்லாம் திருப்பி அந்த அவசியம் கிடையாது. ஓகே, சோ நம்ம மேனுவல் கூட இது திருப்பலாமா? மேனுவல் கூட திருப்பலாம். இது மேனுவல் கூட திருப்பலாம். ஓகே, அது எதுமே சப்போஸ் ரெண்டு டைம் நம்ம வந்து அது பிரஸ் பண்ணிட்டோம், இது இது திருப்பிட்டோம்னா என்ன ப்ராப்ளம் ஆகுமா? ஒண்ணாவது, அதுல ஒண்ணாவது. ஓகே, அடுத்து இப்ப நம்ம லாக் பண்ற சிஸ்டம் சொல்லுவாங்க. இப்ப என்ன, இப்ப ஷட் முடிக்கும் போது லாக் பண்ணுவாங்க, டைட் பிரிய கூடாதுன்னு. அது மாதிரி இங்க இது இருக்கும் லிஃப்ட். ஓகே, இத பாருங்க, இந்த பிரஸ் பண்ணா பின்னாடி வரும். எவ்வளவு பிரஸ் பண்ணா பின்னாடி போயினே இருக்கும். ஓகே, ஓகேங்களா. இது வந்து லாக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. நம்ம எங்க என்ன முடிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி லாக் பண்றோம்னா டைல் பிரியாம வரும். ஆமா, அந்த மாதிரி இதுல கூட அதை வந்து ஜஸ்ட் பிரஸ் பண்ணி நம்ம பிரஸ் பண்ணி கீழே கால பிரஸ் பண்ணா போதும், பின்னாடி போயினே இருக்கும். நம்ம எவ்வளவு நேரம் இது பிரஸ் பண்ணுமோ அவ்வளவு பின்னாடிதான் போவோம், முன்னாடி வராது. அப்புறமா இப்ப சப்போஸ் நான் மிஷின் ஆன்ல இருக்கு, இப்ப வேற யாரா வச்சு இப்ப இது மாத்திட்டாங்க, மிஷின் ஓட கூடாது, ஆனா மிஷின் ஆன்ல இருக்கணும், அந்த மாதிரி தான் பிஎஸ் னு ஒரு பட்டன் இருக்கும். ஓகே, ஓகே, பிஎஸ் னு இருக்கு பாத்தீங்களா. ஓகே, பிஎஸ் லன் போட்டு 4 வெச்சிருங்க. ஓகே, பிஎஸ் 4. ஓகே, இப்ப நீங்க எதனா மாத்தணும்னா இப்ப ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணனும், ஓகே, கம்மி பண்ணனும், இதுதான் போவுமே தவிர ஓகே எவ்வளவுதான் மெரிச்சாலும் போகாது. ஆனா மிஷின் ஆன்ல தான் இருக்கும். ஓகே, ஏன்னா சின்ன பசங்க ஏன்னா பக்கத்துல இருக்காங்க, அவங்க தெரியாம மெரிச்சு கால கையில என்ன விட்டாங்கன்னா அந்த மாதிரி இதுக்காக இப்ப இந்த ஃபெசிலிட்டி. இந்த ஃபெசிலிட்டி இது வந்து பீனா ப்ரொடக்ஷனா இல்ல ப்ரொடக்ஷன் மாதிரி ப்ரொடக்ஷன். ஓகே, சோ நெக்ஸ்ட் பெனிஃபிட் இப்ப இது எஸ் க்கு கொடுத்துட்டீங்கன்னா ரிலீஸ் ஆயிடும். ஓ ஓ எஸ், ஓகே, பி கொடுத்துட்டு எஸ் ல கொடுத்துட்டீங்கன்னா ரிலீஸ் ஆயிடும். ஓகே, சோ இது ஒரு பெனிஃபிட். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இப்போ இந்த மேல எல்லாம் என்ன, இது இது என்ன, இது இது வந்து இப்போ நீங்க
இந்த இப்போ இந்த சிஸ்டம்ல இன்டிகேட்டர்ல நம்ம எல்லாமே பார்த்தாச்சா? ஆ அவ்வளவுதான், இந்த சிஸ்டம் வந்து அவ்வளவுதான். இப்போ நீங்க இப்போ இந்தமே மேனுவல் மிஷின்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அடிக்கடி ஆயில் போடணும், இங்க மேல போடணும், கீழே செட்டில் போடணும், அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். ஆனா இதுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்ப இந்த டேங்க் ஒண்ணு இருக்கும். ஆமா, இப்போதைக்கு ஆயில் ஊத்தல, ஆயில் ஊத்திட்டுனா இந்த இதுல இந்த மூலமா இந்த பம்ப் மூலமா இங்க வரும். ஓ அதே ஆட்டோமேட்டிக் வந்து ஆட்டோமேட்டிக்கா செக்லேஷன் ஆயிடும். நீங்க ஒரு இயருக்கு எப்படின்னா ஒரு கடையில வச்சு தேய்க்கிற மாதிரி இருந்துச்சீங்கன்னா கருப்பு ஆயிடும். அப்போ மறுபடியும் கழட்டிட்டு மாத்தினா போதும், வருஷத்துக்கு ஒரு முறை கை வச்சா போதும். செல்ஃப் சர்வீஸே பண்ணலாம், செல்ஃப் சர்வீஸே பண்ணலாம் நம்ம. சரி, இப்போ டஸ்ட் அதெல்லாம் உள்ள போச்சுன்னா அதை எப்படி நம்ம கிளீன் பண்றது? இப்போ நீங்க ஆயில் சேஞ்ச் பண்றீங்க பாத்தீங்களா? ஆமா, சேஞ்ச் பண்ணும்போது கிருஷ்ணா ஆயில் ஒரு ஹாஃப் லிட்டர் வாங்கி ஓகே அதுல ஊத்திட்டு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் தேங்க. ஓகே, அதுல இருக்கிற அழுக்கெல்லாம் அப்படியே அந்த கிருஷ்ணால வந்துடும். சரி, ஓகே. மறுபடியும் இப்போ ஃப்ரெஷ் ஆயில் போட்டீங்கன்னா 6 மந்த் வரைக்குமே அது ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். சரி, மறுபடியும் அந்த டர்ட்டி மாதிரி இதுல அழுக்கு மாதிரி வராது. ஓகே, வேற என்ன பெனிஃபிட்ஸ்? வேற பெனிஃபிட் வந்து இப்போ நீங்க இத தேச்சின்னு இருக்கீங்க. ஆமா, இப்போ நம்ம பாபினும் அந்த டைம்ல வைண்ட் பண்ணனும். அந்த மாதிரினா வைண்டிங் இது கூட இருக்கு இதுல. ஓகே, இது பாபின் அப்படியே வந்து ஃபில் ஆயிடும். ஆமா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆட்டோமேட்டிக்கா அப்படியே ஃபில் ஆயிடும் இதுல. சரி, ஓகே. பாத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிடும். நம்ம இத தேச்சிக்கினேன். ஓகே, ஆட்டோமேட்டிக்கா அங்க ரன் ஆகும், இங்க ரன் ஆகும், இங்க ரன் ஆகும். அது ஒரு பக்கம் பாபின் வைண்ட் ஆயிடும், நம்ம இங்க ஒரு பக்கம் தேச்சிக்கலாம். ஓகே, இப்போ வந்து முக்கியமான விஷயம் ஒரு பேச போறோம். இப்போ சேஃப்டி, இப்போ எலக்ட்ரிக்னால என்னென்ன சேஃப்டி நம்ம பார்த்துக்கணும், ப்ரிகாஷன். ஏன்னா வந்து எலக்ட்ரிக் ஷாக் என்ன அடிக்குமா, வேற என்ன வந்து பசங்க இருக்காங்க பக்கத்துல, எங்கே கை வைக்கணும், எங்கே கை வைக்கக்கூடாது, என்ன அந்த மாதிரி எதுவும் இல்லை சார். அதுமே ப்ரொடக்ஷன்ல தான் கொடுத்துருக்கு, எல்லாமே ப்ரொடக்ஷன்ல தான் இருக்கு, சேஃப்டி கைட் எல்லாமே இருக்கு. இதுக்கு மேனுவல் எல்லாம் நீங்க கொடுத்தீங்க இல்ல? மேனுவல்ஸ், மேனுவல்ஸ் எல்லாம் டூல்ஸ் பாக்ஸ் இதெல்லாம் இருக்கும், மேனுவல் கூட இருக்கு. என்ன நம்ம வேணும்னா அதுல பாத்து பாத்துக்கலாம். அப்படி ஏதாவது ஒண்ணு அதுலும் புரியலனா போன் நம்பர் இருக்கு, கால் பண்ணி கிளியர் பண்ணிடுங்க. சரி, வெப்சைட் கூட இருக்கும் இல்ல? உஷா வெப்சைட் இருக்கு, அது வந்து மேனுவல் நம்ம வந்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே பாத்துக்கோங்க. இது பண்ணா நீங்க நம்பர் கால் பண்ணி நாங்க கூட சொல்லுவோம். சரி, ஓகே. ஓகே, இப்போ ஃபைனலாக வந்து நம்ம எல்லாமே பார்த்தாச்சு, எப்படி யூஸ் பண்ணணும், என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்ன சேஃப்டி, இதோட ப்ரைஸ் வந்து என்ன சொன்னீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க, இது வந்து இண்டஸ்ட்ரியல் மிஷின், இது வந்து பர்சனல் யூஸ் பண்ணலாம், கமர்ஷியல் யூஸ் பண்ணலாம், இண்டஸ்ட்ரியல் யூஸ் பண்ணலாம். இந்த மிஷின் வந்து ஆவரேஜ் வந்து ரேட் வந்து டெய்லி கம்மி ஜாஸ்தி ஆகும். ஸோ அதனால வந்து ஆவரேஜாக வந்து ஒரு 22,000. இதில் வந்து எல்லா மெட்டீரியல்ஸும் எல்லா ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தோம் இந்த மிஷின் பற்றி எல்லாமே வந்து டீட்டெயிலாக பார்த்தோம், என்ன பிராண்ட்ஸு, என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, ப்ளஸ் எப்படி வந்து சேஃப்டி ப்ரிகாஷன் பார்க்கணும், என்ன ப்ரைஸு, அதுக்கப்புறம் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம், எல்லாமே வந்து நம்ம ப்ரோதர் வந்து க்ளீனாக கிறிஸ்பியாக சொன்னார். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மிஷின்ஸ் வேணும், வாங்கணும், கன்சல்ட் பண்ணணும், எப்படி ஆர்டர் பண்ணணும், எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஓனர் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அட்ரஸ் கொடுக்குறேன், டைரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணலாம். தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து டெலிவரி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஜிபேல அமௌண்ட் அமுச்சிட்டிங்கன்னா அவங்க வந்து அட்ரஸ் கேட்டுட்டு உங்கள் அட்ரஸ் வீட்டுக்கே வந்து அமுச்சிடுவார். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில், அடுத்த வீடியோவில் ஒரு புதுசாக பிஸ்னஸ் பார்க்கலாம். அப்போ ஒரே டாடா, பாய்.